மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. உத்தராகண்ட் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. சென்னை, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை. ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மேல்முறையீடு ஏற்கப்பட்ட 7,35,000 பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சென்னையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரிய வழக்கு. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து 7 மாநில அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாத மாநிலமாக உள்ளதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். தொடர் மழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீர் திறப்பு நிறுத்தம். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் வரும் 16ஆம் தேதி வரை ரத்து. தொடர் மழை, மண் சரிவு போன்ற காரணங்களால் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தீபாவளிக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கிய மக்கள். சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் சிரமமின்றி பயணிப்பதாக பயணிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக ஆட்சி அமையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். கடல் வற்றும் என காத்திருந்த கொக்கின் நிலையே பாஜகவுக்கு ஏற்படும் என்றும் விமர்சனம். புதுச்சேரியில் நடைபெற்ற NLC ஊழியர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. தீபாவளி அன்று குடும்பத்தோடு NLC அலுவலகத்தை முற்றுகையிட ஊழியர்கள் முடிவு. வரும் 4ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். மொத்தம் 15 அமர்வுகள் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.